அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. குவைத் தமிழ் ஓட்டுநர் சங்கத்திலிருந்து உங்கள் தலைவர் சையத் இமாம் ஜாஃபர். தன் குடும்பத்துக்காக இன்பம் துன்பம் எல்லாத்தையும் தொலைத்து விட்டு கொண்டு வெளிநாட்டில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் குவைத் தமிழ் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், காஜிம் விசாவை சூன் விசாவை மாற்ற முடியுமா அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஹாட்லைன் நம்பரை தொடர்பு கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக காஜிம் விசாவை சூன் விசாவை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மாற்ற முடியாது. இந்த கானூன் இருந்துச்சு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கானூன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கானூன் குவைத் அரசாங்கம் தடை செஞ்சு வச்சுருக்காங்க, இன்னும் அந்த கானூன் வரவில்லை. அந்த கானூன் வரும்போது நாங்கள் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். நேற்றைய பொழுது ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டோம், அது நிறைய பேர்த்துக்கு வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுடைய ஹாட்லைன் நம்பரை தொடர்பு கொண்டிருந்தாங்க. அது ரூமில் எக்கு வரதுனால சரியாக அந்த சவுண்டு கிளியர் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ நேற்றைய பொழுது வீடியோ என்னென்னா, மம்னு சாஃபர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். மம்னு சாஃபர் அப்படின்னா சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது, சரிங்களா? இப்போ என்னென்னா, மம்னு சாஃபர் 1000 காரணங்களாக போடப்படுறாங்க. அந்த காரணங்கள் நான் சில காரணங்களை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அல்கானத்தில் போகிறீங்க, உங்களோட சிவிலடி கொடுத்து சூனு சாவில் உள்ளவங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா சூழ்நில செலவில் உள்ளவங்களுக்கு இங்கே ஒரு ஆஃபர் உண்டு எப்பயுமே, சரிங்களா? இப்போ நீங்கள் அல்கானத்துக்கு போயிருக்கீங்க, லூ லைபருக்கு போகிறீங்க, இரேக்காவுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரிடோஃபோன், வீவா, ஜேனுக்கு இதுக்கெல்லாம் போகிறீங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஐஃபோன் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு 300 கேடி, சரிங்களா? அது 100 கேடி 150 கேடி சம்பளம் உள்ளவங்க வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க, தவணை முறையில் நீங்கள் கேட்பீங்க. அப்போ முன் பணமாக ஒரு 50 கேடி கொடுத்து நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிடுவீங்க, சரிங்களா? மாதம் 20 கேடி 20 கேடியாக கட்டுறதுக்கு நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் கட்டிடுவீங்க. அப்புறம் கட்டாமல் போனதுக்கப்புறம் 3 மாதம் கட்டலை, அப்போ உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் அங்கேருந்து அனுப்புவாங்க, நீங்கள் இன்னும் பணம் கட்டவில்லைன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் அது எதுக்கும் ஒரு ரீப்ளை கொடுக்கல, எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக இப்போ நாட்டுக்கு போகணும், நாட்டுக்கு போகும்போது உங்களை ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ணிடுவாங்க, அதுதான் மம்னு சாஃபர். அப்போ ஏன் பிளாக் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஃபோனுக்கு பணம் கட்டலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ அதுக்கு எப்படி போகணுன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் ஃபோன் மட்டும் வாங்கின மட்டும் இல்லை, இப்போ ரெண்டு கார் வாங்குறீங்க, ரெண்டு கார் எடுக்கிறீங்க, ரெண்டு காருக்கும் பணம் கட்டாத முடியாதவங்க அவங்களும் மம்னு சாஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டு, ஃப்ளாட்டில் ரெண்டுக்கு இருக்கீங்க, அதில் வாடகை கட்ட முடியலன்னு சொன்னால் அவங்களும் மம்னு சாஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து கதியாக பண்ணுவாங்க. அப்போ இந்த மம்னு சாஃபரை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 80 ரோட்டில் துவார் அதான்னு சொல்லி ஒரு சிஏடி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அது நீங்கள் போய் எடுக்க முடியாது. கம்பெனி மந்துப்போ இல்லை கஃபீலோ போயிட்டு ஒரு பிரிண்ட் எடுக்கணும். என்ன பிரிண்ட்னா, இவர் பேரில் மம்னு சாஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் எடுக்கணும். அந்த பிரிண்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அல்கானத்தில் பணம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வரும். அதுக்கு வந்து பிரிண்ட் எடுத்துக்கு போனப்புறம் நேராக அல்கானத்தில் போயிட்டு பணம் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் திருப்பி துவார் அதானில் போயிட்டு அந்த பிளாக் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடலாம், கிளியர் ஆகிடுச்சுன்னா. சேம் இதே மாதிரி தான், இப்போ வந்து ஃப்ளாட் எடுக்கிறீங்க, ஃப்ளாட்டுக்கு என்ன வழி வாடகை கட்டலன்னு சொன்னால், அவங்க வந்து கோர்ட்டில் கதியாக பண்ணியிருப்பாங்க, கதியான கேஸ், சரிங்களா? அந்த கேஸ் எப்படின்னா, இதுக்கு அப்படி தான் துவார் அதானில் போயிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டில் நீங்கள் பணம் கட்டணும். பணம் கட்டினதுக்கப்புறம் திருப்பி துவார் அதானில் போய் அந்த பிளாக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கோ நண்பர்களுக்கோ நம்ம ஃபோனை வாங்கித்தரோம், அவங்க ஃபோனை வாங்கிட்டு நல்லபடியாக ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் சிவிலடியில் வாங்கினது உங்களுக்கு தெரியாது. இடையில நீங்கள் ஊருக்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் பேரில் மம்னு சாஃபர் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் எச்சரிக்கையாக கவனமாக வாங்கி கொடுங்க. இது ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ, மக்களுக்காக இன்றும் என்றும் மக்கள் பணியில் உங்கள் குவைத் தமிழ் ஓட்டுநர் செய்ய முடியும்.